Hello students, I'm Kodai. Welcome to my session. In class 6 chapter 2 whole numbers introduction class first natural number and whole number. Natural number 1 2 3 இந்த starting 1 up to infinity. Infinity means limit கிடையாது. அதே மாதிரி whole number 0 ல start ஆகும். ஞாபகம் வச்சுங்க இது 1 ல இருந்து start ஆகும். இது 0 ல இருந்து start ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா all natural numbers are whole numbers. எல்லா natural number ஐயும் நம்ம whole number சொல்லலாம். ஆனா whole numbers ஆ நம்ம natural number சொல்ல முடியாது. எதனாலன்னா 0 வந்து whole number ல ஆட் ஆயிருக்கு. சோ நம்ம whole numbers எல்லாத்தையும் நம்ம natural number னு சொல்ல முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து line number. Line number வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 னு நம்ம மார்க் பண்ணோம்னா இது வந்து இங்க 4 னு சர்க்கிள் பண்ணுவீங்க. இப்ப இந்த 4 க்கு ரைட் அபவ் இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கிரீசிங் ஆர்டர்ல இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எல்லாமே டிகிரீசிங் ஆர்டர் இருக்கும். அடுத்து ஹோல் நம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நம்பருக்குமே வந்து சக்சஸா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸெப்ட் 0 க்கு பாத்தீங்கன்னா சக்சஸா ப்ரெடசஸா ரெண்டுமே இருக்கும். ஆனா 0 க்கு பாத்தீங்கன்னா சக்சஸார் இருக்கு ஆனா ப்ரெடசஸார் கிடையாது. ஏன்னா ஹோல் நம்பர் பாத்தீங்கன்னா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இதுதான் இனிஷியல் பாயிண்ட் உங்களுக்கு 0. சோ எவ்ரி நம்பர் ஹாவ் சக்சஸார் அண்ட் ப்ரெடசஸார் எக்ஸப்ட் 0. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன், அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி பண்ணலாம். இது எல்லாமே பேசிக் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடிஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து லைன் நம்பர்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 + 5 = 7. நார்மலாக நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு 7 தெரியும். இதே வந்து லைன் நம்பரில் காமிக்கும் போது இங்கே மேலே டயக்ராம் இருக்குது பார்த்துங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 இல்லையா, ஸோ 0 to 2 ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்வர்ட் ஜம்ப். ஆட் பண்ணுறதுனால எப்பயுமே நீங்கள் ஃபார்வர்ட் ஜம்ப் ப்ளஸ் 5 போது 5 ஜம்ப்ஸ் பண்ணுறீங்க. 3, 4, 5. ஓகே, ஸோ எங்கே பாயிண்ட் பண்ணது பாருங்கள், 7. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 + 5 ஜம்ப்ஸ். ஓகே, ஸோ 7. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டீஜர்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும். அப்போ வந்து உங்கள் லைன் நம்பர் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, நெகட்டிவ் நம்பர் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லைன் நம்பர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், 3 + 2 = 5. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜம்ப் 3, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நான் 3 ஜம்ப்ஸ் பண்ணியிருக்கேன் டைரெக்டாக ஃபார்வர்ட் ஜம்ப். அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 போது அதுலேருந்து திருப்பி 2 ஜம்ப் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் எங்கே பாருங்க, 5 இருக்கும் இல்லையா. ஸோ 3 + 2 = 5. நெக்ஸ்ட் வந்து 6 - 3 = 3, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பேக்வர்ட் ஜம்ப் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் போது பேக்வர்ட் ஜம்ப் 3 ஜம்ப்ஸ். ஸோ 1, 2, 3 பாயிண்ட் பண்ணுறது எங்கே பாருங்கள், 3. ஸோ 6 - 3 = 3 நம்ம லைன் நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், 8 - 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 ஜம்ப், அதாவது 8 நம்ம ஜம்ப் பண்ணுறோம். அதுலேருந்து திருப்பி பேக்வேர்டில் 2 - 2 2 ஜம்ப்ஸ் பேக்வேர்டில். ஸோ இங்கே வந்து பாயிண்ட் பண்ணுறது 6. ஸோ 8 - 2 = 6. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 3 × 3 பண்ணும்போது 3 வந்து 3 டைம்ஸ் ஜம்ப் பண்ணுறோம். ஓகே, ஸோ 3 ஜம்ப் பண்ணுறோம். ஸோ 1, 2, 3 டைம்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஆன்சர் பாருங்கள், 9 இருக்கும். இதே மாதிரி நீங்கள் 5 ஜம்ப்ஸ்னாலும் அதாவது 3 × 5 என்னும்போது 3 வந்து நீங்கள் 5 டைம்ஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு 3 வந்து ஒவ்வொரு ஜம்ப் உங்களுக்கு கவுண்ட்டு. ஓகே, ஸோ 3 × 5 = 15 அது மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஹோல் நம்பர். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இப்போ எவ்ரி நம்பர் ஹாவ் த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஹோல் நம்பர் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து 2 வேல்யூஸ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி, இதை ஆட் பண்ணுறோம் இல்லை அடிஷன். இதே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஏ இன்ட்டு பி. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், இப்போ 5 + 10 கொடுத்துருக்கேன், 15. அதாவது 2 ஹோல் நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஹோல் நம்பரே தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், 5 - 10 இப்போ பண்ணிங்கன்னா 5 - 10 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக பிக் நம்பர்லேருந்து தான் சப்ட்ராக்ட் பண்ணிங்க, அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் பண்ணுவீங்க. ஸோ 10 சைன் என்னவோ அதுதான் நீங்கள் போடணும். பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ ஹோல் நம்பர். ஏன்னா இது வந்து இன்டிஜர்ஸில் போயிடும், நெகட்டிவ் இன்டிஜர்ஸில் போயிடும். ஏன்னா நம்மளோட ஹோல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதாவது சப்ட்ராக்ஷன் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 10 = 50 மல்டிப்ளிகேஷன். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற நம்பரும் ஹோல் நம்பராக தான் இருக்குது. அதே மாதிரி
டிவிஷன் பண்ணுங்கள், 5/10. ஸோ 1/2 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.5. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5லாம் வந்து நம்ம ஹோல் நம்பரில் சொல்ல மாட்டோம். ஸோ இட் இஸ் நாட் ஏ ஹோல் நம்பர். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷன், ஏதாவது சப்ட்ராக்ஷனும் டிவிஷனும் வந்து இதில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஒன்லி அண்ட் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி போட்டிருக்கீங்களோ அதோட ரிவர்ஸ் போடுங்க, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. இதில் வந்து எக்ஸாம்பிள் இப்போ 5+2 எடுத்திருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் 2+5 அப்படியே மாற்றியிருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கேயும் 7 இங்கேயும் 7, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இதே வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனே பண்ணலாம், ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. ஸோ இதை பண்ணும்போது 10 2 20, அதேமாதிரி பி இன்ட்டு பண்ணாலும் ஏ பண்ணாலும் உங்களுக்கு 2 × 10 20 தான் வரும். ஆனால் இதே வந்து நீங்கள் சப்ட்ராக்ஷனில் பண்ணி பாருங்கள், ஏ மைனஸ் பி என்னும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5-2 வரும். இதே வந்து பி மைனஸ் ஏ பண்ணும்போது 2-5 வரும். ஸோ இதோட ஆன்சர் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு இங்கே வந்து 3 வரும், இதுக்கு வந்து -3 வரும். ஸோ இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதாவது LHS-ம் RHS-ம் ஈக்குவல் கிடையாது. ஒன்று ஹோல் நம்பரில் இருக்குது, இன்னொன்று வந்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸில் இருக்குது. அதனால தான் சப்ட்ராக்ஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இதே மாதிரி நீங்கள் டிவிஷனில் அப்ளை பண்ணி பாருங்கள், 10/2 எடுத்திருக்கேன் இல்லையா, இதை வந்து அப்படியே டிவிஷனில் போடலாம், 10/2 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2/10. ஸோ இங்கே 10/2 இங்கே 5 வரும், இங்கே வந்து 0.2 வரும். இது வந்து ஹோல் நம்பர், இது வந்து ஹோல் நம்பர், இது வந்து ஹோல் நம்பர் கிடையாது, டெசிமல். ஸோ இதுவும் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் அண்டர் கம்யூட்டேட்டிவிட்டி. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து நம்ம 3 வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், ஏபிசின்னு இருக்குது பாருங்கள். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி, அதாவது இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இது. இது வந்து ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ இன்ட்டு பி, இந்த ஆப்ரேஷன் இங்கே மிடில் வந்துடும். அடுத்து ஏ இன்ட்டு சி, அடுத்து ஏ இன்ட்டு பி மைனஸ் சியில் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி, இந்த மைனஸ் ஆப்ரேஷன் நடுவில் இருக்கும், அப்புறம் ஏ இன்ட்டு சி. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அடிஷன். ஓகே, இப்போ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. இப்போ வந்து நம்ம ஏபிசிக்கு நான் வேல்யூஸ் எடுத்திருக்கேன், ஏ வந்து 2, பி வந்து 5 அண்ட் சி ஈக்குவல் டு 10. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்க 2 × 5+10, அதே மாதிரி 2 × 5 ஏவோட வழி அண்ட் பியோட வழி, அடுத்தது 2 × 10, அதாவது ஏ இன்ட்டு சி இது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம், அந்த ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இப்போ 5+10 பண்ணும்போது 15, 2 × 15 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 30 வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், 2 × 5 10, 2 × 10 20, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 30. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதாவது ஆகுது, மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷனில் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அதே ப்ராப்பர்ட்டியில் வந்து மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. ஸோ இதுலேயும் வந்து நான் 5, 8, 2 அதாவது ஏபிசியோட வேல்யூஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலாலாம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ வந்து இதை 8-2 உங்களுக்கு 6 வரும், இங்கே 5 இருக்குது, 5 × 6 = 30. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 5 8 = 40, அடுத்தது 5 2 = 10, 40-10 = 30. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஓவர் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ட்ராக்ஷன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0+A, இதுதான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பரோட நீங்கள் 0 ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். இங்கே நம்ம ஹோல் நம்பர் 5 எடுத்திருக்கோம், 5+0 = 5 தான், 0+5னாலும் 5 தான். ஸோ ஞாபகம் வச்சுங்க, 0 தான் இதில் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகே, அடுத்தது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1 × A, எந்த நம்பரோட நீங்கள் 1 மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 1 = 8, 1 × 8 = 8. ஸோ 1 வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்ன, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் பை 0, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எந்த நம்பரையும் நம்ம 0 டிஃபைன் பண்ணால் என்ன ஆன்சர் வரும். இதே வந்து 0/3 உங்களுக்கு வந்து 0, ஆனால் வந்து 3/0 அப்படின்னும் போது இது வந்து நாட் டிஃபைன்ட் ஆகிடும். ஓகே,
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் முடியுது.